Hello friends, welcome to our channel. In this video, we will talk about first graduate certificate online. How to apply for it? So, if you apply for it, you will get a government job. So, how to apply for it online? How to apply for it? What qualification is required? So, who can apply for it? We will talk about details in this video. So, video is first and last. Skip it. If video you like this like and share it. If you want to subscribe to our channel, subscribe to our channel. So நீங்க வீடியோவை skip பண்ணாம பாருங்க. So simple steps தான். So நீங்க இந்த சர்டிபிகேட் மட்டும் கிடையாது, நிறைய சர்டிபிகேட் நீங்க நான் சொல்ற ஸ்டெப் மூலம் நீங்க எல்லாமே அப்ளை பண்ணிக்கலாம். So இதுக்கு நீங்க TNEGA அப்படி அந்த வெப்சைட் போயிடு, இதுல செகண்ட் லிங்க் வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. So இது பாத்தீங்க அப்படினா இசேவைக்கான ஒரு வெப்சைட். இதுல பயனாளர் உள்நுழைவு அப்படிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். So இந்த ஆப்ஷன் வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. So இதுக்கு நீங்க கிளிக் பண்ணிறதுக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்து கண்டிப்பா வேணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் வச்சு எத்தனை சர்டிபிகேட் அப்ளை பண்ணலாம் அப்படினத பார்க்கலாம். So இதுல பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இன்கம் சர்டிபிகேட், கம்பெனி சர்டிபிகேட், நேட்டிவ் சர்டிபிகேட், சோ ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட், சோ எல்லா சர்டிபிகேட்டையும் நீங்களே ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம். So இதுக்கு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் நியூ யூசர், நீங்க நியூ யூசரா இருந்தீங்க, ஏற்கனவே நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்க, ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க அப்படினா யூசர் நேம் பாஸ்வேர்ட் வச்சு நீங்க கிரியேட் பண்ணலாம். அப்படி இல்லனா நியூ யூசர் உங்களுடைய மெயில் ஐடி, உங்களுடைய டீடைல்ஸ், உங்களுடைய ஃபோன் நம்பரை வச்சு நீங்க உள்ள சைன் பண்ணிட்டு உள்ள போற மாதிரி இருக்கும். சோ இந்த டீடைல்ஸ் இதெல்லாம் கேக்குற உங்களுடைய நேம், உங்களுடைய தாலுகா, உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர், உங்களுடைய மொபைல் நம்பர், பாஸ்வேர்ட் இது எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்கள் சைன் அப் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ இதுலேயே யூசர் நேம் இருக்கும், இதுலேயே பாஸ்வேர்டு இருக்கும். நீங்கள் கிரியேட் பண்ண உடனே இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் பேஜ், உங்களுடைய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு இதில் கொடுத்துக்கோங்க. இப்போ யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கேப்சா என்டர் பண்ணிவிட்டு லாகின் கொடுத்துருங்க. கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஒரு யூசர் நேம், ஒரு லாகின் ஐடி மாதிரி கிரியேட் ஆகிடும். நீங்கள் அந்த லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் வச்சு நீங்கள் இதில் இருக்கிற லெப்சைட்ல இருக்கிற எல்லா சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் ஆன்லைனில் ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து கேப்சா என்டர் பண்ணிடலாம். கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு நம்ம லாகின் கொடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டு தான் நம்ம கிளிக் பண்ணி தான் நம்ம எல்லா சர்டிஃபிகேட்டும் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதில் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களுக்கே தெரியும். ஸோ என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டை தான் நம்ம இப்போ அப்ளை பண்ண போகிறோம். நம்ம ஏற்கனவே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவ் சர்டிஃபிகேட்லாம் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு வீடியோ போட்டிருப்போம். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டை தான் நம்ம அப்ளை பண்ண போகிறதால அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 ரூபாய் பே பண்ணணும். வேறு எந்த ஃபீஸும் கிடையாது. ஜஸ்ட் உங்களுடைய இதில் என்னென்ன டாக்குமெண்ட், டைப் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இதை நான் உங்களுக்கு சும் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய ஃபோட்டோ இருக்கணும், எனி அட்ரஸ் ப்ரூஃப் இருக்கணும், அப்ளிகேஷன் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் உங்களுடைய டிசி இருக்கணும், செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் ஃபாதர், செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் மதர், ஃபாதர் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், மதர் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட். ஸோ இதில் நாலத்தில் உங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து படிக்கலை அப்படின்னா அவங்களும் வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம். ஸோ அதை எப்படி பண்ணணும் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அப்படி படிக்கலை அப்படின்னா செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் எடுத்துருங்க. அப்படி படிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய டிசி, அப்படி இல்லைனா ஃபாதரோட டிசி இல்லைனா மதரோட டிசி. ஸோ அவங்களது எதனா ஒன்று வைக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுடைய சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ் அவங்களுடையது எதனா ஒன்று வைக்கலாம். ஸோ இதுதான் மேனடரி. ஸோ செல்ஃப் உங்களுடைய செல்ஃப் டிக்ளரேஷன், ஃபேமிலி, ரேஷன் கார்டு, கரண்ட் அட்ரஸ், ஸோ இதெல்லாமே தேவைப்படும். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஈஸியாக எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு நான் தெளிவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம இதில் வந்து எல்லாத்தையும் நீங்கள் இந்த இதுக்கேற்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதில் வந்து ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம கிளிக் பண்ண உடனே ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டுக்கும் நீங்கள் தனித்தனி கேன் நம்பர் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணணும். ரிஜிஸ்டர் கேன் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. எந்த சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ரிஜிஸ்டர் கேன் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் பண்ணணும். இப்போ வந்து இதில் வந்து உங்கள் டைப் ஆஃப் டாக்குமெண்ட் டைப் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இதில் கேட்குற டீட்டெயில்ஸ், சின்ன சின்ன டீட்டெயில்ஸ், அட்ரஸ் நம்பர், ஆதார் நம்பர், உங்களுடைய அட்ரஸ், ஸோ உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய ரிலேஷன்ஸ், ஸோ உங்களுடைய மதர் நேம், ஃபாதர் நேம், உங்களுடைய ரிலிஜன், ஸோ உங்களுடைய கேஸ்ட்டு, நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுடைய ஃபாதர் நேம், மதர் நேம் எல்லாமே இதில் கேட்டிருப்பாங்க. உங்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்றதே. ஸோ சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் அப்படியே படித்து பார்த்து அப்படியே நீங்கள் உங்களுக்கு தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் இருக்கும், தமிழ்லேயும் இருக்குது. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் அதை படித்து பார்த்து நீங்கள் அதை செலக்ட் பண்ணாலே போதும். இதில் ஒன்றும் ஒரு இஷ்யூஸ் ஒன்றும் கிடையாது.
ஸோ நான் இதை நான் ஸ்லோவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்னா வீடியோ வந்து ஆஃப் அன் ஹவருக்கு மேலே போகும். ஸோ அதெல்லாம் நான் லைட்டாக ஃபாஸ்ட்டாக ஓட்டுறேன். ஸோ இதில் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இருக்கும். உங்களுடைய டிஸ்ட்ரிக்ஸு, உங்களோட பர்மிட் அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ஜஸ்ட் எல்லாத்தையும் கொடுத்த உடனே, மொபைல் நம்பர் எல்லாத்தையும் கொடுத்த உடனே ரிஜிஸ்டர் அப்படின்றத கொடுங்க. கொடுத்த உடனே உங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து கேன் நம்பரை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு மட்டும்தான். இது நீங்கள் எல்லாத்தையும் ரிஜிஸ்டர் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரெட் கலர் வந்து கீழே பார்த்தீங்க, பாட்டம் ஆஃப் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா கேன் நம்பர் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் ஆதார் நம்பர் அப்படின்ட்டு இருக்கும். 1330 அப்படின்ட்டு உங்களுக்கு தொடங்கும். ஸோ அதுதான் உங்களுடைய கேன் நம்பர். ஸோ அந்த நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஹோம் பேஜுக்கு போயிடுங்க. நம்ம ஸ்டார்டிங்லேருந்து இதில் ரிஜிஸ்டர் கேன் அப்படின்னு பண்ணோம்ல, ஸோ அதுக்கு போகாமல் இந்த கேன் நம்பரை நம்ம கீழே நம்ம ரிஜிஸ்டர் பண்ண அந்த கேன் நம்பரை இதில் காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா அதை அப்டேட் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் சர்ச் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆன பண்ணிங்கன்னா அது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு கேன் நம்பர் ரிஜிஸ்டர் ஆகிருக்கும். ஸோ அதில் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இப்போது உங்களுடைய அதில் கொடுத்துருக்க நம்பருக்கு ஓடிபி போகும். ஸோ ஜென்ரேட் ஓடிபி அப்படின்றத கொடுத்துட்டு இதில் என்டர் த ஓடிபி அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஓடிபி கொடுத்துட்டோம். கன்ஃபார்ம் ஓடிபி கொடுத்துருங்க. பார்த்தீங்க, யூ ஹவ் சக்ஸஸ்ஃபுல் வெரிஃபைட் அண்ட் ஓடிபின்னு வந்துடுச்சு. ஸோ இப்போ ப்ரொசீட் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணதால் சம் ஃபீல்டு வந்து கரெக்டாக நம்ம அதில் என்டர் பண்ணதால் இதில் செலக்ட் ஆகிருக்கோம். இதில் என்ன செலக்ட் ஆகலையோ அந்த ஃபீல்டை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து மெயினானது உங்களுடைய குவாலிஃபிகேஷன் கேட்டிருப்பாங்க. ஸோ என்ன கிராஜுவேட்டுனா கிராஜுவேட் அந்த என்ன கிராஜுவேட் முடிச்சிங்க அப்படின்றது டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் இருக்கும். கிராஜுவேட்டுக்கு ஏற்ற மாதிரி அதோடைய டிசி வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து நம்ம டாக்குமெண்ட் அப்லோட் செக்ஷனில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அது கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். உங்களுடைய ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேரையும் நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய மதர் ஃபாதர்லாம் விட்டுருங்க. உங்களுடைய சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் அவங்க யாருன்னா இருக்க அவங்களுடைய எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்கள வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ அவங்களுடைய நேமு, மேரீடா இல்லையா, ஸோ அது எல்லாமே எங்கே பிரதர்ஸ் என்ன ரிலேஷன்ஷிப் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன் பை ஒன்னாக அவங்களது கொடுத்துட்டு நீங்கள் ஆட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். இதில் வந்து எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் எங்கே படிச்சிங்க, என்ன இன்ஸ்டியூட்டில் படிச்சிங்க, எப்போ இயர் ஆஃப் வாசிங் எப்போ அப்படின்றத இதில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுடைய நீங்கள் எங்கே படிச்சிங்களோ அதோடைய அட்ரஸ், ஸோ எல்லாமே கரெக்டாக நீங்கள் இதில் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ஸோ உங்களுடைய கிராஜுவேட் சர்டிஃபிகேட் தான். ஸோ செகண்ட் ஃபார்மில் வந்து உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸை நீங்கள் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய குவாலிஃபிகேஷனை நீங்கள் ஆட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய குவாலிஃபிகேஷனை வந்து உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ், ஸோ அதில் கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்றுனா அப்ளை பண்ணுங்கள். ஃபோட்டோ அப்லோட் பண்ணுங்கள். அதை வந்து நெக்ஸ்ட்டு வந்து எனி அட்ரஸ் ப்ரூஃப் அப்படின்னு ஆதார் கொடுத்தீங்க அப்படின்னா ஆதாரை செலக்ட் பண்ணிவிட்டு பக்கத்தில் டாக்குமெண்ட் நம்பரில் ஆதார் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணிவிடுங்க. ஸோ இதுதான். ஸோ இதில் வந்து நீங்கள் கரெக்டாக எல்லா டாக்குமெண்ட்ஸும் உங்களுக்கு நீங்கள் அப்லோட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து மேக் பேமெண்ட் அப்படின்றத ஆப்ஷன் எனபிள் ஆகும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆகாது. இதில் கேட்குற டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட்டு வந்து ஃபோட்டோ, எனி அட்ரஸ் ப்ரூஃபு, அப்ளிகேஷன், ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு, ஃபேமிலி மெம், ஸ்மார்ட் கார்டு, செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் அப்ளிகண்ட், ஸோ உங்களுடைய செல்ஃப் டிக்ளரேஷன் அப்ளிகேஷன், ஸோ எல்லாத்தையும் நீங்கள் அப்லோட் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து படிக்கலை அப்படின்னா அவங்களுக்கு வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் எப்படி நம்ம ரெடி பண்ணுறது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுடைய செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து ஆட்டோமேட்டிக்காக இதிலே இருக்கும். டவுன்லோட் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படின்ட்டு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அதில் சைன் மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணி நீங்கள் இதில் வந்து அப்லோட் பண்ணிவிடுங்க. ஸோ இதே எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஒன் பை ஒன்னாக ஃபேமிலி ஸ்மார்ட் கார்டுனா ஸ்மார்ட் கார்டு என்டர் பண்ணிவிட்டு அந்த ஸ்மார்ட் கார்டு நம்பரை நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு ஆட் அப்படின்றத நீங்கள் கொடுத்துருங்க. ஸோ செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. அதுக்கு முன்னாடி செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை வந்து சைன் இதில் பார்த்தீங்க அப்படின்னு டவுன்லோட் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படின்ட்டு இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் சைன் பண்ணி அதை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படியே அப்லோட் பண்ணிடாதீங்க, அது ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இதை வந்து இந்தமாரி உங்களுக்கு வரும். இதில் வந்து உங்களுடைய சைன் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. இதில் மஸ்ட்டு என்னென்னா உறுதிமொழி அப்படின்ற மட்டும் இதில் என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோ அதேமாரி உங்களுடைய பேரண்ட்ஸுடைய
உங்களுடைய அப்பா பேர், உங்களோட அவங்களுடைய அப்பா பேர், அவங்களோட அட்ரஸ், ஸோ இது எல்லாமே கேட்குறது அப்படியே உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடிட் பண்ணி இதில் அப்லோட் பண்ணிவிடுங்க. ஸோ சிம்பிள் தான், இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய பேரண்ட்ஸுக்கு இந்த உறுதிமொழி அந்த ஷீட்டையே அப்படியே நீங்கள் உங்களுடைய பேரண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடிட் பண்ணி அவங்களுடைய டீட்டெயில்ஸுக்கு ஏற்ற மாதிரி எடிட் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் இஷ்யூ கிடையாது. ஸோ வேறு எதுவும் கிடையாது. ஸோ சிம்பிளாக அந்த உறுதிமொழி பத்திரத்தையும் நீங்கள் எடிட் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிட்டோம். இதில் வந்து மேக் பேமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இதுக்கு நீங்கள் 60 ரூபீஸ் வந்து ஆன்லைன்லேயே பே பண்ணுற மாதிரி இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்ரி கொடுத்துருக்கோங்க. கொடுத்துட்டு மேக் பேமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேமெண்ட்டை வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம், நோ இஷ்யூ. ஸோ பே பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ் நம்பர் எல்லாமே கிடச்சிரும். ஸோ ஆஸ் யூஷுவலாக உங்களுடைய நெட் பேங்கிங், இன்டர்நெட் பேங்கிங், ஸோ ஃபோன்பே எல்லாம் இது இருக்கும், யூபிஐ ஐடி அதை யூஸ் பண்ணி நீங்கள் டெபிட் கார்டு எல்லாத்தையும் யூஸ் பண்ணி கூட நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஃபைனலாக பே பண்ணி முடித்த உடனே உங்களுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் ஜென்ரேட் ஆகும். ஸோ இப்போ பே பண்ணி முடிச்சிட்டோம், யுவர் பேமெண்ட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல் பெய்டு அப்படின்ட்டு வந்துடும். இப்போ லாஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து இதுமாரி வருவாய்த்துறையினால் வழங்கப்படும் முதல் பட்டதாரி சான்றிதழ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து நம்மளுக்கு ரெஃபரன்ஸ் நம்பரோடு வரும், TN51202 கீழே பார்த்திங்க அப்படின்னா விண்ணப்ப எண் அப்படின்ட்டு ஒன்று வரும். ஸோ அதுதான் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம ஹோம் பேஜுக்கு போயிட்டு நார்மலாக லாகின், உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு இதில் செக் ஸ்டேட்டஸ் அப்படின்றது கொடுக்கோங்க. அதில் நம்ம டிஎன் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒப்பிகை சீட்டு மாரி ஒன்று வந்திருக்கோம்ல, அதில் வந்து அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை இதை கொடுத்து நீங்கள் ஃபெச் அப்படின்றத கொடுத்துருங்க. ஸோ அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை நீங்கள் அப்படிங்கிறதுல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் 2 or 3 days உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத நீங்கள் ஃப்ரீக்குவன்ஸியாக செக் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் உங்களுக்கு அப்ரூவல் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக மெசேஜ் வரும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் சப்மிட்டட் டு விவோ அப்படின்ட்டு வெரிஃபைன்னு இருக்கும். ஸோ இதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.